Hi friends, welcome to akshaya.com. In this video, cauliflower vechi romba suvayana or different side dish recipe. Eppadi seiyadhu paaka porom. Adukku 1/2 kilo alavu cauliflower kaambu pagudhi eduthittu pookala mattum cut panni suda thannila pottu vadiye vittu vechirukenga. Idhu maadhiri jallila nalla thanniya otta vadigatti vechikenga. Ippa idha thuruvathukku periya thulaiyulla grater eduthukalam. Idhila thuruvuningna ungalku easy ah irukum. Ippa cauliflower ellathiyume idhila nalla thuruvi eduthukalam. இது மாதிரி துருவி எடுத்தீங்கன்னா நல்லா நைஸா கிடைக்கும் பாருங்க இப்போ எல்லா பூக்களையுமே இது மாதிரி பெரிய ஹோல் உள்ள கிரேட்டர்ல துருவி எடுத்துட்டேன் நல்லா நைஸான பதத்து கிடைச்சிருக்கு பாருங்க இப்போ இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்ததுமே இதல இருந்து தண்ணி பிரிய தொடங்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப கைகளால எடுத்து நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுல எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி பூரா இது மாதிரி பிழிஞ்சீங்கனா நல்லா பிரிஞ்சி வந்துரும் பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே நீங்க காட்டன் துணியில கூட மொத்தமா சேர்த்து பிழிஞ்சு எடுத்துறலாம் அது இன்னும் ஈஸியா இருக்கும் இப்ப எல்லastype ஒட்ட பிழிஞ்சு எடுத்து இது ஒரு மிக்சிங் bowlல மாத்திக்கலாம் தண்ணிரே இல்ல பாருங்க இது மாதிரியே எல்லastypeமே பிழிஞ்சு எடுத்துறேன் எடுத்து bowlல மாத்தி வெச்சிக்கறேன் இப்ப அந்த பிழிஞ்ச காலிஃப்ளவர் தண்ணியை வேஸ்ட் பண்ணவேண்டாம் கீயும் ஊத்த வேண்டாம்ங்க அத நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுல எல்லா சத்துக்களும் இருக்கு இப்ப பிழிஞ்சு எடுத்த காலிஃப்ளவர்ல நம்ம கொஞ்சமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி துளி கூட இல்லாம இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு இப்ப இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மல்லி தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை இப்ப இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமத்தை அப்படியே சேக்காம கைகளில் சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துங்க நல்ல மணமாவும் இருக்கும் செரிமானத்துக்கு நல்லது இப்போ இதோட பொடியா கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் கூடவே பொடியா கட் பண்ண மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் சேக்கறேன் இது கூடவே பொடியா கட் பண்ண கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லastype நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே காலிஃப்ளவர்ல நல்லா பரவற மாதிரி கலந்துட்டு இதோட நல்ல ஒரு பைண்டிங்க்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வெச்சு தோல் நீக்கி மசிச்சு எடுத்து வச்சிருக்கங்க இந்த உருளைக்கிழங்கோட எடை வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும் இப்ப உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கல கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்ப இதோட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை நல்ல தண்ணி ஒட்ட பிழிய விட்டு சேர்த்துறோம் கூடவே இதல வெங்காயம் பொடிய கட் பண்ணி சேர்த்துக்கங்க எஸ்டா ஏற வந்தேனா அத பூரா இந்த கடலை மாவு உறிஞ்சிடும் அதனால ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் கடலை மாவு சேர்த்து நல்ல கலந்து விட்டு கெட்டியா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து இது மாதிரி நல்ல கெட்டியா பிசைஞ்சிட்டு இப்போ இதல இருந்து கொஞ்சமா எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்து ప్లేట్ல வெச்சிக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு உருண்டை உருட்டிங்க ரொம்ப பெருசா இல்லாம இது மாதிரி எல்லாத்தையுமே உருண்டையா உருட்டி ப்ளேட்ல எடுத்து வெச்சிக்கலாம் கையில ஒட்டற மாதிரி இருந்தா கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கங்க இப்போ உருண்டைகள் எல்லாத்தலியும் சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணியிருந்தேன் அதுல நம்ம உருட்டி வெச்ச உருண்டைகளை தேவையான அளவு நீங்க ரெண்டு இடா கூட போட்டு பொரிச்சு எடுத்துங்க அடுப்பு மிதமான தீயில வெச்சிங்கனா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் அடுப்பு கொஞ்சம் வேகமா வந்ததுனா மேலே போட்டது செவந்துருங்க உள்ள வேகாத மாதிரி இருக்கும் அதனால மிதமான தீயில வச்சி உள்ள வெந்து மேலே இது மாதிரி செவந்தது எடுத்துறலாம் இப்போ பாருங்க எல்லாமே ஒரே ஈவனா செவந்திருக்கு இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து ப்ளேட்ல எடுத்து வெச்சிக்கலாம் எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு மிக்ஸர் ஜார்ல தோல் நீக்கின இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் உரித்த பூண்டு ஒரு 10 பூண்டு பல் சேர்க்கறேன்
கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பை தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அந்த முந்திரியை இதோட சேர்த்துட்டு பழுத்த மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தண்ணி சேக்காம இத நல்ல மைய பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மஞ்சிருக்கணும். முந்திரி பூண்டு எல்லாமே நல்லா மஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணல சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோடவே கூட ஒரு பிரிஞ்சலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன அன்னாச்சி முக்கு சேர்த்து எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதும் இதோட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் வதக்காமலே அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அதோடய பச்சை வாசனை பூரா போயிடும். நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற, நல்லா கொதிச்சு மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் பிழிஞ்சு வச்ச தண்ணீரை இப்போ சேர்க்குறேன். அது ஒரு 1/2 கப் அளவு இருந்தது. இன்னும் ஒரு 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ இன்னும் கூட நீங்கள் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி அடுப்பை மீடியமாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். கிரேவி ரெடி ஆகிடுத்து. நல்ல மணமாக இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிட்டு கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்ச காலிஃப்ளவர் போண்டா எல்லாத்தையும் போட்டுடலாங்க. போண்டாவை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி மசாலா ரெடி ஆகிடுது. இது நல்லா பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசைக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் சாதத்தோட கூட போட்டு சாப்பிட்லாம். நல்ல சூப்பராக அருமையாக அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவர் இருந்தால் இன்றைக்கே வீடே மணக்கிற மாதிரி இந்த சிம்பிளான சைடிஷ் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி சாஃப்டாக இருக்கு பாருங்கள். மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.